Hi viewers, welcome to Kitchen Anis. Now we will talk about a recipe. Pavaka chips. Pavaka chips ku theviyana ingredients paranga. First pavaka. Idu na oru pavaka eduthu cut panni vechirukken. Adukku theviyana kadala maavu, manjal thool, uppu, red chili powder, idu rice flour, idu corn flour. Idu rendume na vandu oru oru teaspoon indala spoon la oru spoon eduthirukken. Konjam perungaya thool. அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் வாட்டர் இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் இந்த ஒரு நான் ஒரு பாவக்காய் எடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஒரு பாவக்காவை இதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த காரத்துக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி, இந்த சிப்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் நான் ஒரு டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது கார்ன் ஃப்ளார் சேம் ஈக்குவல் ரேஷியோ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நிறைய கடலை மாவு தேவையில்லை, ஜஸ்ட் கொஞ்சம் இருந்தால் போதும். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக வாட்டர் விட்டு கலந்துக்கலாம், வாட்டர் ஜாஸ்தி விட வேணாம். ஒரு ஸ்பூனில் வாட்டர் விட்டுனாலுமே சரிப்படும். இது மேலே பட்டும் படாமல் தான் இருக்கணும் இந்த சிப்ஸ்க்கு. ஸோ ரொம்ப பஜ்ஜி மாதிரிலாம் கலந்துடாதீங்க, ஜஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் கலந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பாவக்காய் மேலே லைட்டாக தின் லேயர் மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப திக்காக தான் இருந்துடக்கூடாது, ஒட்டிடக்கூடாது மாவு. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக வாட்டர் விட்டுக்கிறோம். கொஞ்சம் வாட்டர் விட்டு பாருங்கள் இது மாதிரி பட்டும் படாமல் இருக்கணும். நம்ம இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கட்டும் கலந்து. நான் வந்து ஒரு பாவக்காய் எடுத்துருக்குறேன், அதுக்கு தேவையான அளவுக்கு கார்ன் ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார், கடலை மாவு எல்லாமே தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பேன் வச்சிடலாம். ஆயில் கொஞ்சமாகவே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து பாவக்காய்ன்றதுனால நம்ம திருப்பி திருப்பி அந்த ஆயிலை யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானாலும் நம்ம இதில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது பாவக்காய் வந்து நார்மலாக எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா ஜென்ரலாக. ஸோ இது மாதிரி சிப்ஸ் இது மாதிரி எதனால் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட கொஞ்சம் விருப்பமாக சாப்பிட்டுடுவாங்க. பாவக்காய் இதுக்கு வந்து கடலை மாவுலாம் ரொம்ப சேர்த்துடாதீங்க, இது மேலே லேயர் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காகவும் லேயர் இருக்கக்கூடாது. இது சூடானோன்னு நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்தோம். அது சூடாச்ச பார்க்கலாம். இது பாவக்காய் சுகர் பேஷண்ட் கூட நல்லா சாப்பிட்லாம். ஸோ நம்ம சிப்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒன் ஆர் டூ பீஸஸ் அவங்க கூட சாப்பிட்லாம். ஆயில் இருந்தால் கூட அவ்வளோவா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம ஒவ்வொன்றா போட்டு இது மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம்.
நல்லா பொரியணும். நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை பொரிச்சிடும். நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி தான், பட் இதில் என்னென்னா கொஞ்சம் நம்ம கடலை மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சிப்ஸ் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கு அமைச்சு பாருங்க, ஃப்ரை பண்ணுறப்பவே உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா மொத்தமாக செஞ்சுனா ஒரு மாதிரி மெத்துன்னு வந்துடும். இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். வந்தோடனே நம்ம இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும், அப்போ நமக்கு எடுத்துகிட்டா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஆயில் ஊற்றிடாதீங்க இதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சமையலுக்கு யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் இதுக்கு வந்து கசப்பு தங்க சொல்லிங்களா, அதனால் கொஞ்சம் கஷ்டம். அடுத்து செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆயிலை, அதனால் கொஞ்சமாக ஆயில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக ப்ளெயினாகவும் சாப்பிட்டலாம், இல்லைன்னா சாம்பார் சாதம் இது மாதிரி சாதத்தை கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம், இல்லை அது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் சிப்ஸ். ஓகே, இந்த ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க, இது மாதிரி ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பண்ணுமா இதை இங்கே எடுத்துக்கலாம். பாருங்க, போடுறப்ப இந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியுது. ஸோ சாப்பிட்றது கூட கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் இது, இல்லை நீங்கள் வந்து கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ் இது மாதிரி ஏதாவது சாப்பாடு கூட சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிச்சன் ஆண்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.